ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 1992 வெளிவந்த வெள்ளி விழா திரைப்படங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன கவுண்டர் திரைப்படம் தான். ஆர்வி உதயகுமார் அவர்கள் இயக்கத்தில், இளையராஜா அவர்கள் இசையில் இந்த திரைப்படம் பொங்கல் தினத்தன்று 1992 ஜனவரி 14 அன்று ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் இணைந்து சுகன்யா, மனோரமா, சலிங்கோஸ், கவுண்டமணி, செந்தில், நம்ம வடிவேலு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. சின்ன கவுண்டர் திரைப்படம் தொட்டி சிட்டி எல்லாம் பட்டைய கலப்பின ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா மூவியா சின்ன கவுண்டர் திரைப்படம் வந்து அமைஞ்சது. இந்த திரைப்படம் ஒரு வெள்ளி விழா மூவி கிடையாது, அதுக்கும் மேல அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். 280 to 300 நாட்களுக்கு மேல திரையரங்கல்ல, அதிக திரையரங்கல்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஓடின திரைப்படம் அப்படின்னா இந்த சின்ன கவுண்டர் திரைப்படத்தை சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை திரைக்கதெல்லாம் வேற லெவல்ல வந்து எழுதியிருப்பாரு ஆர் வி உதயகுமார் அவர்கள். கேப்டன் அவர்களுக்கு அந்த தவசி அப்படின்ற கதாபாத்திரம் சூப்பரா வந்து கச்சிதமா பொருத்தமா வந்து இருக்கும். இந்த திரைப்படம் பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம கேப்டன் அப்படின்னாலே படங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட் மூவி. ஸோ சண்டை காட்சிகள், அவரோட மூஞ்சி ஃபேஸ் கட்லாம் பார்த்தாலே கொஞ்சம் ரகுடாக இருப்பார், விரைப்பு முறைப்புமாக இருப்பார். பட் இந்த திரைப்படத்தில் அப்படி கிடையாது, ஒரு சாஃப்டான ஒரு நேச்சுரான பர்சன், ஒரு சூப்பரான ஒரு நேச்சுரான கேரக்டரில் வந்து நடிச்சிருப்பார் நம்ம சின்ன கவுண்டர் திரைப்படத்தில் கேப்டன் அவர்கள். அதுக்காக ஃபைட்டு இல்லை அப்படின்னு சொல்ல வரல. பட் இருந்தாலும் இந்த படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படங்களுக்கும் சின்ன கவுண்டர் திரைப்படத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து தெரியும். கண்டிப்பாக அந்த படம் பார்த்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும். வசூல் ரீதியாகவும் திரைப்படம் அதிக வசூல வந்து பல மடங்கு வந்து தயாரிப்பு செலவு கூட பல மடங்கு வந்து வசூல வந்து வாரி குவிச்சது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் சின்ன கவுண்டர் திரைப்படம் வெள்ளி விழா கொண்ட, டபுள் வெள்ளி விழா கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. சின்ன கவுண்டர் திரைப்படம் தான் முதல் வெள்ளி விழா திரைப்படமாக அமைஞ்சது அந்த 1992. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிற இரண்டாவது வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1992, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட மன்னன் திரைப்படத்தை பி வாசு அவர்கள் இயக்கியிருப்பாங்க. இசை ஞானி இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படமும் அதே பொங்கல் தினத்தன்று 1992 கதை திரைக்கதெல்லாம் அருமையாக மிக சிறப்பாக வந்து எழுதியிருப்பார் பி வாசு அவர்கள். ரஜினி அவர்கள் குஷ்பு அவர்களை காதலிப்பாங்க, பட் அம்மா பேச்சுக்காக விஜயசாந்தி அவர்கள் வந்து விருப்பமே இல்லாமல் வந்து கல்யாணம் முடிப்பாங்க. அதேமாதிரி ரஜினி மற்றும் கவுண்டமணி அவர்களோட காமெடிலாம் வந்து வேற லெவலாக இருக்கும். இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி மற்றும் கவுண்டமணி அவர்களோட காம்பினேஷன் தான் வித் மனோரமா. மொத்தத்தில் இந்த மன்னன் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மூவி. பட் சின்ன கவுண்டர் அளவுக்கு வந்து வரல, இது ஊரறிஞ்ச உண்மை. அண்ட் அடுத்தபடியாக மூன்றாவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட அண்ணாமலை திரைப்படம் தான். June 27, 1992 ரிலீஸ் ஆச்சு. சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க, இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். ஸோ அந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து குஷ்பு, ரேகா, மனோரமா, நம்ம ஜனகராஜ், ஸோ வினி சக்கரவர்த்தி, ராதா ரவி, கரண் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். முக்கியமாக அசோக் அப்படின்ற கதாபாத்திரத்தில் சரத்பாபு அவர்கள் நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாகவும் ஒரு துரோகியாகவும் நடிச்சிருப்பார் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு. ஸோ இந்த அண்ணாமலை திரைப்படம் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 1992 அதிக வசூல் செய்த திரைப்படம் அண்ணாமலை திரைப்படம் தான். அதேமாரி 175 நாட்களுக்கு மேலே வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ ஆனால் வந்து சின்ன கவுண்டர் மாரி நிறைய நாள் வந்து ஓடல, பட் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து அதிக வசூல் ஏற்படுத்திய திரைப்படம் அப்படின்ற ஒரு பேர் வந்து அண்ணாமலை திரைப்படத்து தான். அதுக்கு பிறகு தான் பாஷா திரைப்படம் இந்த வசூலை வந்து மிஞ்சியது, இதுதான் ஊரறிஞ்ச உண்மை. ஸோ இந்த அண்ணாமலை திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் வெள்ளி விழா மூவியாக வந்து அமைஞ்சது. எப்படி நம்ம சூரியவம்சம் திரைப்படத்தில் வந்து நட்சத்திர ஜன்னல் அப்படின்னு பாடலில் ஒரே பாட்டிலே வந்து எப்படி ஓவோன்னு போவார், அதுக்கெல்லாம் பிள்ளையா சொல்லி போட்டது இந்த வெற்றி நிச்சயம் மேலே சத்தியம்ன்ற ஒரு சாங் தான். அந்த சாங்கில் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு பெரிய கோடீஸ்வரா வந்து ஆகிருவாரு, அசோக்கு விட்ட சவாலில் ஜெயிச்சு வந்து காட்டுவார். மொத்தத்தில் அண்ணாமலை மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்ட பிரம்மாண்ட மெகா ஹிட் மூவி. அண்ட் அடுத்தபடியாக நான்காவது பார்க்க போகிற வெள்ளி விழா திரைப்படம் அந்த ஆண்டில் ரோஜா. இந்த திரைப்படம் சுதந்திர தினத்தை முன்னிட்டு August 15, 1992 ரிலீஸ் ஆச்சு. மணிரத்னம் அவர்கள் திரைப்படத்தை வந்து இயக்கியிருப்பார். ஏ ஆர் ரகுமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர் முதல் திரைப்படம். ஸோ அந்த படத்தில் அரவிந்த சாமி, மதுபாலா மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. எதிர்பார்ப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து மணிரத்னம் அவர்களோட திரைப்படம் அதுதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஹீரோ ஹீரோயின்லாம் வந்து எதிர்பார்ப்பு இல்லை. பட் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு ஸோ பார்த்தீங்கன்னா மக்களிடையே மிகவும் நல்ல விமர்சனம் வந்து பெற்று மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரியாட்டிக் சொல்லலாம், ஒரு லவ் அண்ட் ரொமான்ஸ் மூவின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் வந்து செதுக்கியிருப்பார் நம்ம மணிரத்னம் அவர்கள். இந்த திரைப்படம் 175 நாட்களுக்கு மேலே ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மெகா ஹிட் மூவியாக அந்த ஆண்டில் வந்து. அடுத்த 5வது வெள்ளி விழா திரைப்படம் அந்த ஆண்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் மகன் திரைப்படம். இந்த திரைப்படம் தீபாவளி
1992 அக்டோபர் 25ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பரதன் அவர்கள் திரைப்படத்தை இயக்கியிருப்பாங்க, இளையராஜா அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாங்க. இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன், கமலஹாசன், அதே மாதிரி ரேவதி, கௌதமி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம், பல பேர் நடிச்சிருப்பாங்க. இசகி அப்படின்ற கதாபாத்திரத்தில் வடிவேல் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அந்த ஒரு கதாபாத்திரம் தான் போன ஆண்டு மாமன்னன் அப்படின்ற ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கும். உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ் நடிப்பில் வடிவேல் அவர்கள் கதாபாத்திரம் வந்து அந்த கதாபாத்திரத்தை அப்படியே ரிப்பீட் பண்ண மாதிரி இருக்கும். தேவர் மகன் திரைப்படம் எல்லாத்துக்கும் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இது ஒரு கல்ட் கிளாசிக் த்ரில்லர் மூவி அப்படின்னு, நல்ல ஒரு தமிழ் கலாச்சாரப்பற்றுள்ள ஒரு சூப்பரான ஒரு மூவி அப்படின்னு சொல்லலாம். கிராம பின்னணியில் ஒரு அருமையான ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு கான்செப்டோட அருமையாக வந்து எழுதியிருப்பார் நம்ம இயக்குனர் பரதன் அவர்கள். இந்த திரைப்படம் 175 நாட்களுக்கு மேலே அதிக திரையரங்களில் ஓடி ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா கொண்ட மெகா ஹிட் மூவியாக வந்து அமைச்சு. ஏற்கனவே சொன்ன மாரி தான், அண்ணாமலை திரைப்படத்தோட வசூலில் இந்த திரைப்படம் வந்து முறியடிக்கல. ஆனால் வந்து அண்ணாமலை திரைப்படத்தோட அதிக நாட்கள் ஓடுருக்கு. கான்செப்ட் கதைப்படி ஒரு நல்ல கதை தான், பட் வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் வந்து அண்ணாமலை திரைப்படத்தோட வசூலில் வந்து முறியடிக்கல. இதுதான் ஊரடிஞ்ச உண்மை. மொத்தத்தில் தேவர் மகன் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளி விழா மூவியாக அந்த 1992 வந்து அமைஞ்சது. இதுதான் கடைசி வெள்ளி விழா மூவி அந்த 1992. ஆக மொத்தம் 5 வெள்ளி விழா மூவி தான் நம்ம 1992 வந்து ரிலீஸ் ஆகி ஆகிருக்கு. வெள்ளி விழா மூவி படங்களை தவிர்த்து இன்னும் ஒரு 15-16 திரைப்படங்கள் கிட்டத்தட்ட வெள்ளி விழா மூவியை நோக்கி வந்திருக்கு. பட் இருந்தாலும் 125-150 நாட்களுக்கு மேலே திரையரங்கில் ஓடல. அந்த திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்னு 1 by 1 பார்த்தலாம். பார்க்க போகிறது பாண்டித்துறை, அந்த பொங்கல் இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இரண்டாவதாக பார்க்க போகிறது ரிக்ஷா மாமா, இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், 125 நாட்கள் மேலே ஓடி இருக்கு. அண்ட் மூன்றாவதாக பார்க்க போகிறது வண்ண பூக்கள், இந்த திரைப்படமும் பிரசாந்த் நடித்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். நான்காவதாக பார்க்க போகிறது சுந்தரகாண்டம் திரைப்படம், இதுவும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இந்த 4 திரைப்படங்களும் பொங்கல் அன்னைக்கு போட்டி போட்டு ரிலீஸ் ஆச்சு, பட் வெள்ளி விழா மூவி கிடையாது, பட் சூப்பர் டூப்பர் ஹிட், ஒரு மெகா ஹிட். ஆனால் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போது எங்க வீட்டு வேலன், டி ராஜேந்திரன் நடிப்பில் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக வந்து அமைச்சது, 100 நாட்கள் மேலே ஓடி. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போது அர்ஜுன் நடித்த சேவகன், சேவகன் திரைப்படமும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி, பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல, 150 நாட்கள் மேலே அதிகமாக ஓடி இருக்கும். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போது சரத்குமார் நடித்த சூரியன், சூரியன் திரைப்படம் தான் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. சரத்குமார் கூட முதல் திரைப்படம் சோலோ ஹீரோவாக நடிச்சு, பட் ஆனால் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல. அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போது பாக்கியராஜ் நடித்த ராசுக்குட்டி, இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, ஸோ தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி. அதுபடியே சிங்காரவேலன், கமல் நடிப்பில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு, ஆர்வி உதயகுமார் இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படமும் சூப்பர் டூப்பர் ஹிட், பட் வெள்ளி விழா மூவி கிடையாது. அண்ட் அடுத்தபடியாக பரதன் திரைப்படம், பரதன் திரைப்படம் கேப்டன் நடிப்பில் தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. இந்த திரைப்படமும் வசூல் ரீதியாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், பட் வெள்ளி விழா மூவி கிடையாது. அண்ட் அடுத்தபடியாக சின்னவர் திரைப்படம், கங்கையமரன் இயக்கத்தில் நம்ம பிரபு நடிப்பில் இந்த சின்னவர் திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது, பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல. அதுபோல் பிரபு நடிப்பில் செந்தமிழ் பாட்டு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சது, பட் வெள்ளி விழா மூவியாக வந்து அமையல. அதே தீபாவளி அன்னைக்கு நம்ம ரஜினி நடித்த பாண்டியன் திரைப்படம் வந்து ஃபெயிலியர், பட் 100 நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கு. வெள்ளி விழா மூவியை கூட வச்சு ஓட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரஜினி படம்னாலே ஓடும் நல்லா இல்லாலும். அண்ட் அடுத்தபடியாக பார்க்க போகிறது தலைவாசல், தலைவாசல் திரைப்படத்தை செல்வா அவர்கள் இயக்கியிருந்தாங்க. இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது அந்த ஆண்டில், பட் வெள்ளி விழா மூவியாக அமையல. அண்ட் அடுத்தபடியாக தெற்கு தெரு மச்சான், நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவர்கள் நடித்து இந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சது. அதே போல் சத்யராஜ் இரட்டை வேடத்தில் நடித்த பங்காளி திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மூவியாக அமைஞ்சது கமர்ஷியலாக, பட் வெள்ளி விழா மூவியாக அமையல. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தமாக 1992 5 வெள்ளி விழா திரைப்படங்கள் தான் வந்து அமைச்சது, மற்றபடி மீதி எல்லாம் வந்து 100, 125, 150 வந்து நின்றுச்சு. கிட்டத்தட்ட 15-16 திரைப்படங்கள், அதையும் 1 by 1 வந்து நான் சொல்லிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முரண்பாடான கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.